ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஹோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி தாங்க பார்க்க போகிறீங்க. இந்த பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் வந்து ஈக்குவலாக இருக்குதுங்க. அப்புறம் கால்சியம் ரிச்சாக இருக்குது. நம்ம உடம்புல கால்சியம் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா பாருங்கள், நெயில்ஸில் வந்து இந்த மாதிரி ஒயிட் ஒயிட்டாக பேச்சஸாக தெரியுங்க. இது வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி. அதனால் நமக்கு பால் அந்த மாதிரி பொருட்கள் வந்து பிடிக்கலன்னா அந்த மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி கிரேவியாக செஞ்சு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம். வாங்க, இன்றைக்கி அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து 50 கிராம்ஸ் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. பட்டர் சேர்த்துருக்கேன். இது பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி தான் பண்ணுறேன். பட்டர் இல்லாதவங்க நீங்கள் கீ கூட சேர்த்துக்கலாம், நெய் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் இல்லைனா சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா ஸ்மெல் வந்ததும் வறுத்ததும் அதில் 2 பச்சை மிளகாவை 2 கீரி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 3 பெரிய வெங்காயத்தை பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு நீள நீளமாக பிடிக்குன்னா அந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. இது இப்போ ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக வேணாங்க, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ உங்களுக்கு பட்டர் சேர்த்ததும் அது வெங்காயம் வதங்கிறதுக்கு வேணும்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி ஓரளவு பெரிய அளவு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, இஞ்சி வந்து பொடிசாக நறுத்தி சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில். 3 பெரிய வெங்காயம், 4 பேர் சாப்பிட்ற மாதிரி அளவு செய்கிறேங்க பன்னீர் கிரேவி. இப்போ இது 3 மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் பேஸ்ட்டாக சேர்த்ததும் மிக்சியை கழுவி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா சுண்டை வத்தி வரணும். அதை ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இன்னொரு பக்கம் மிக்சியில் வந்து 3 பழுத்த தக்காளி பச்சையாக மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு வெங்காயம் விழுது வந்து நல்லா நமக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வத்திடுச்சுங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதுதான் உங்கள் குழம்புக்கு வந்து நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் மாதிரி கொடுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் இஞ்சி பூண்டு இதெல்லாமே பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றுறப்போ பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாமே நல்ல ஒரு குழுக்குழுப்பு கிடைக்கும். இப்போ இது கூட தக்காளி நல்லா கொதித்ததும் இதில் வந்து 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஹோம் மேட் பன்னீர் தாங்க செய்கிறேன். அது வந்து 200 கிராம் அளவு வரும். இப்போ தக்காளி நல்லா கொதிக்கிறதுக்கு கொஞ்சமாக 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்க சமயத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வீட்டிலே தாங்க ரெடி பண்ண பன்னீர் பாருங்கள், க்யூப் க்யூப்ஸாக அழகாக இருக்குது. எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன். பாலை 1 லிட்டர் பாலை காய வச்சுக்கோங்க. அதில் 1 லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்டதும் தரைஞ்சி வரும். அதுக்கப்புறம் அதை ஒரு துணியில் வடிகட்டிடுங்க. துணியில் வடிகட்டினி அந்த தண்ணி வந்து மீதி அந்த நல்லா அதிலே அந்த தண்ணியிலே வாஷ் பண்ணுங்கள். அந்த லெமன் சாறு டேஸ்ட்டெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அதை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த துணியை நல்லா இறுக்கி கட்டிடுங்க. கட்டிட்டு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சுருங்க. ஒரு 4 ஹவர்ஸ் வச்சிட்டிங்கன்னா 4 ஹவர்ஸ் அப்படியே அந்த வெயிட் பாத்திரம் அந்த பன்னீர் மேலே இருக்குன்னா உங்களுக்கு நல்லா அப்படி நல்லா க்யூப் க்யூப்ஸாக பன்னீர் அப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏர்டைட் பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒரு 3-4 டேஸ் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெமன் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். வினிகர் இருந்தாலும் 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம் 1 லிட்டர் பாலுக்கு. பாருங்கள், க்யூப் க்யூப்ஸாக உள்ள பன்னீரை வந்து அந்த குழம்புல சேர்த்துட்டேன். தக்காளி கிரேவி நல்லா எண்ணெய் திரண்டு வந்துடுச்சு மேலே, அந்த பட்டர்லாம் மேலே அப்படி திரண்டு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், பன்னீர் சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி ஸ்லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் பன்னீரை. ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா பன்னீர் வந்து கரைஞ்சிரும். இது நீங்கள் தனியாக ஃப்ரை பண்ணினாலும் போடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மளித்தில் தூவிக்கிறேன். பன்னீர் வந்து சட்டுன்னு வெந்துடுங்க. ஏன்னா குழம்பு கிரேவி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருந்ததில்ல. அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்திங்க, காஞ்ச வெந்தயக்கீரை. இது வந்து சிக்கன்லேயும் சேர்ப்பாங்க, நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பபாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.